ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரீம் கேப்சர் இன்றைக்கி நம்ம ட்ரீம் கேப்சர் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு ப்ரை ஸ்கின்னுக்கு பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் நேச்சுரல் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்லேயே ரொம்ப ஸ்கின் ஒயிட்னிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்வரைஸ் அதாவது தமிழில் என்னன்னு சொல்லுவாங்க அதிமதுரம் அந்த அதிமதுரத்தை வச்சு நம்ம எப்படி ஃபேஸ் பேக் போடுறதுன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு போகிறேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னான்ட்டு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும் அது எப்படி வருதுன்னா சூரிய வெளிச்சத்தில் நம்ம போகிறப்ப அந்த சூரிய கதிர்கள் நம்ம ஃபேஸில் பட்டு பிக்மெண்டேஷன்லாம் அங்கங்கே நம்ம ஸ்கின்னில் வந்துடும் ஃபேஸில் அதை வந்து க்யூர் பண்ணுறக்கூடிய ஒரு பெரிய வந்து சக்தி வந்து எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடைஸ் அதாவது அதிமதத்துக்கு இருக்குது அது எதனால் வந்து அது க்யூர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமில் யூஸ் பண்ணுற ஒரு காம்பவுண்ட் அதாவது ஸ்கின் ஒய்ட்னிங் க்ரீமில் யூஸ் பண்ணுற கிளாபர்டின் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து இந்த அதிமதுரத்தில் அதிகமாகவே இருக்குது அப்படி அந்த ஸ்கின் ஒயிட்னிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த கிளாபர்டீனுங்கிற காம்பவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இது நேச்சுரலாகவே எந்த கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாகவே நம்மளுக்கு கிடைக்கிது இது அதனால் அதிமதுரத்தில் அது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னில் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து கம்மி பண்ணி சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்ம ஸ்கின்னையும் பாதுகாக்கிற மாதிரி ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீன் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிமதுரம் அந்த அதி அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கின் வந்து ஃபைன் லைன்ஸு அப்புறம் நிறைய ஸ்கின்னோட ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணுறக்கூடிய ஒரு பெரிய வந்து பவர் வந்து இந்த ரி லிக்யூடைஸுக்கு இருக்குது அதனால தான் நான் இன்றைக்கி வந்து இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வச்சு எப்படி நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளாக் சீடு ஜெல்லும் நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளாக் சீட் ஜெல்லு ப்ளஸ் ரோஸ் வாட்டர் இதை வச்சு தான் இன்றைக்கி ஃபே ஃபேஸ் பேக் நான் வந்து செஞ்சு கட்டியிருக்கேன் வாங்க நம்ம அந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஓகே இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் தேவைனா லிக்யூடைஸ் பவுடர் அதாவது அதிமதுரை பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ளாக் சீட் ஜெல்லு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுதான் அதிம மதுரை பவுடரு இது வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீடு ஜெல்லு இந்த ஃப்ளாக் சீட் ஜெல்லு வந்து நான் ஹோம்மேடாக நான் செஞ்சது தான் இதோட பெனிஃபிட்டும் நிறைய இருக்குது இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃபேஸு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் நான் இந்த ஃப்ளாக் சீட் ஜெல்லு எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக் சீட் ஜெல் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோஸ் வாட்டர் தேவை ரோஸ் வாட்டர் வந்து ரெண்டு டீஸ்பூ டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாம் போட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக கிளாஸியாக இருக்கும் இது ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீக்லி ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஆச்சும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னில் வந்து நிறைய மாற்றத்தை பார்க்கலாம் ஸ்கின்னும் ஒயிட்னாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ்பேக்காக மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு பேக்குன்னு நான் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரீம் கேப்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்